வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கொத்தமல்லி கோதுமை போண்டா. இது ரொம்ப சுவையாக இருக்கும். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இது ஏற்றதாக இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 கப்பு கோதுமை மாவு வந்து நான் எடுத்துருக்கிறேன் நான் இந்த கிளாஸில். அப்புறம் இது வந்து அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து ஆப்பச்சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி நிறைய இருந்தால் போட்டுக்கோங்க, புதினாவும் 1 கையளவு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நறுக்கியிருக்கிறேன், அதை நறுக்கினதை இதோடு போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அது உங்களுக்கு காட்டலை பட் பின்னாடி நான் சேர்த்துருக்கேன். ஆனால் பெருங்காயத்தை நீங்கள் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. முதல்ல தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம்லாம் ஒன்று ஒன்றா வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சேர்ந்த பிறகு சூடான எண்ணெய் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க, பிசைஞ்சு விட்டுடுங்க. இதெல்லாம் கலந்த பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். பாருங்கள், ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், இப்படி தூக்கி போட்டால் கீழே விழணும், அதுக்குன்னு ரொம்ப விழாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாக இருக்கணும். வாங்க இப்போ போடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கீழே போனது மேலே வந்துருச்சு. பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போட வேண்டியதுதான் எண்ணெயில். இந்த போண்டா பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த சுகர் பிபி பேஷண்ட்லாம் வந்து கடலை மாவுலாம் ரொம்ப சேர்த்துக்க முடியாது, வயிறு தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கோதுமை மாவில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொந்தரவுலாம் வராது, இந்த வயிற்று வலி தொந்தரவுலாம் வராது. பட் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போண்டா போட்டோன்னே திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பலாம். 1 பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், போண்டா நல்லா செவந்து மிதக்குது, வெந்துருச்சு. இது நல்லா இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். இதே போல் நம்ம மற்ற போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம்.
நம்முடைய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.